ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூபர் எம்கே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார் கிளான்ஸாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டியூன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டியூனிங் ரிலேட்டடாக என்னோட நாலேஜ் வந்து பார்த்தா ஜீரோ. ஸோ என் அண்ணன் தான் வந்து பார்த்தா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தா ஒரு எம்டி ஹைவேன்ற மாதிரி சொல்லலாமா. இது வந்து இந்த ரோடு ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஹைவே வந்து கனெக்ட் பண்ணோம், தெருவழியாக வந்து பார்த்தா அந்த ரோட்டில் வந்து போகலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம இந்த ரோட்டுக்கு வந்து பார்த்தா வந்திருக்கோம். ஸோ கார் அப்படியே வந்து பார்த்தா நம்ம பின்னாடி தான் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இதான் வந்து பார்த்தா நம்மளோட கார் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டியூனிங் பண்ணாங்க, எனக்கே எதுவும் தெரியாது. ஸோ நைட்டு தான் வந்து பார்த்தா அண்ணன் சொன்னால் அப்படி ஒரு டியூனிங் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கார் அண்ட் இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். காரை வந்து நான் வந்து டிரைவபிலிட்டி டியூன் பண்ணியிருக்கேன். டிஓடி பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து டிரைவபிலிட்டி டியூன் பண்ணியிருக்கேன். டிஓடினா டியூனோட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூனிங் கம்பெனி இருக்காங்க. அந்த டியூனை வந்து நமக்கு போட்டு கொடுத்தது வந்து டெல்டா ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கராஜ் இருக்குது கோயம்புத்தூரில். அவங்க தான் நமக்கு இந்த காருக்காக இந்த டியூனை வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த டியூனில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இனிஷியலாக இந்த காரில் வந்து பயங்கரமான ஒரு லேக் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் எல்லா கியர்லேயுமே இனிஷியலில் லேக் இருக்கதான் செய்யும். இது ஒரு சிட்டி கார் அப்படிங்கிறனால நான் வந்து இந்த டியூனை வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த டியூன் போட்டதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த லோன் லேக்கு அப்புறம் வந்து மிட் எண்ட் இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து சரி பண்ணியாச்சு. இந்த ஒரு நான் டர்போ இன்ஜின் தான். ஸோ அதுக்கேற்றால உள்ள பவர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் போலோவில் இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. ஸோ கிளான்ஸாக வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கார் வந்து 10.8 lakhs நான் வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு ஃபுல் பேக்கடான கார் தான். 10.8 lakhsக்கு ஒரு நல்ல ஒரு கார் தான். இப்போ வாங்க அப்படியே நம்ம ஹைவேல போயிட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துட்டு அப்படியே ஆக்டேன் 95 பெட்ரோல் போட்டு இதை வந்து செக் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியரில் இருக்குது. ஃபஸ்ட் கியரில் வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு ஹாஃப் ஆக்சிலேஷன் கொடுக்குறேன். இந்த 2000 RPMக்கு மேலே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டார்க்கு. இப்போ இது வந்து ஹாஃப் ஆக்சிலேஷன் தான் நான் வந்து கொடுத்தேன். ஸோ இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து முன்னாடி இருக்காது. இந்த டார்க் வந்து இருக்கும், பட் எப்போ இருக்கும் அப்படின்னா ஒரு 75% ஆஃப் ஆக்சிலேஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த டார்க் இருக்கும். ப்ளஸ் இப்போ நான் வந்து 25 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கேன். இப்போ வந்து செகண்ட் கியரில் இருக்குது. இதுலேயும் புல் பாருங்கள், அதே ஹாஃப் ஆக்சிலேஷன் கொடுக்குறேன். அந்த டார்க்கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரவே வராது. இந்த காரில் ஃபுல்லாக ஆக்சிலேஷன் பண்ண மட்டும்தான் இந்த டார்க்கை வந்து இப்படி வரும். ஸோ இந்த டியூனில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டார்க் வந்து ரொம்பவே இனிஷியலில் வர்றனால வண்டியோட புஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கார் வந்து மைலேஜ் வந்து ஒரு 1.5 to 2 kilometers வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் ஹைவேல அவ்வளோவா ஓட்டி பார்க்கல. ஸோ ஓட்டி பார்க்கும் போது தான் வந்து எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த காரை வந்து செகண்ட் கியரில் வந்து மூவே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் கியரில் தான் எடுத்தோம். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது வந்து ஹாஃப் ஆக்சிலரேஷன், அதாவது டார்க் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா பவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து தேர்ட் கியர்லேயுமே வந்து பயங்கரமான புல் இருக்குது இந்த காரில். ஸோ இப்போ வந்து ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வெளியே உள்ள சவுண்டு கொஞ்சம் உள்ளே கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட அப்கிரேட்ஸ் என்னென்னா, ஏர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறமா வந்து அலாய் வீல்ஸ் போட்டுட்டு ஃப்ரண்ட்டு ரெண்டு டோர் வந்து ஏற்கனவே டேம் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இந்த ஆம்பியன் லைட்னிங்லாம் போட்டிருக்கேன். இதுக்கெலாம் செப்பரேட் வீடியோ என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒவ்வொன்றா போடுறேன். அதே மாதிரி இப்போது ரியர் ரெண்டு டோரை வந்து டேம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அலாய் வீல்ஸ் போடலான்ருக்கேன். அலாய் வீல்ஸ், ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் போடலான்ருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா போட்டு இந்த காரை வந்து ஒரு கம்ப்ளீட்டை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த கார் பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துட்டேன். நீங்கள் வீட்லேயும் வந்து மாற்ற விடலை, ஒரு வருஷம் தான் ஆகுது தம்பி. நீங்கள் வருஷம்லாம் கார் மாற்றினீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணமும் இருக்குது இதில். ஸோ அதனால் இருக்கிற காரே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கார் வந்து கிட்டத்தட்ட 9500 kilometers வந்து ஓட்டியாச்சு, ஒரு வருஷம் ஆக போகுது. நல்ல ஒரு மைலேஜ் எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த கார் வந்து. இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 13 to 15 kilometers கிடைக்கும். ஹைவேல வந்து ஒரு 90 to 110 க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 18-19 kilometers கிடைக்கும். நான் வந்து திருநெல்வேலிலேருந்து சென்னை போனேன், 550 kilometers ஒரு ஃபுல் டேங்கில் போயிட்டேன். அதாவது ரொம்ப வெரைட்டி ஓட்டலை, ரொம்பவும் ஆவரேஜாக கம்மியாகவும் ஓட்டலை. அந்த க்ரூசிங் ஸ்பீட்லேயே, க்ரூஸ் கண்ட்ரோல்லே நான் வந்து ஓட்டினேன். ஒரு ஃபுல் டேங்க்கில் நான் இங்கேருந்து சென்னை கொண்டு போயிட்டேன். சென்னையில் போய் இன்னொரு ஃபுல் டேங்க் போட்டேன். ஸோ அது மாதிரி இந்த காரில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட விஷயங்களும் அங்கங்கே இருக்குது. அது வந்து கெட்ட விஷயங்களாக ஏன் தெரியுது அப்படின்னா, நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் அது தெரியும். மற்றபடி இந்த கார் வந்து
ஒர்த்து தான். இப்போ வந்து 11.2 lakh சம்திங் நினைக்கிறேன் ஆன்ரோடு வந்து. யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வாங்கலாம். மேனுவல் எடுங்க, மேனுவல் எடுக்கிறவங்க மேனுவல் எடுக்கலாம். ஆட்டோமேட்டிக் வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ், ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் எடுங்க. இப்போ வந்து ஃபியூல் வந்து ரிசர்வ் ஆயிடுச்சு, ஸோ போய் ஆக்டேன் 95 பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம். லிட்டருக்கு வந்து ஐ திங்க் அரௌண்ட் 3 to 4 rupees நம்ம கூட நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து நான் ஆக்டேன் 95 பெட்ரோல் ஃபில் பண்ண வர்றதுக்கே வந்து ஒரு 10 to 12 kilometers வரணும். 20 kilometers அப் அண்ட் டவுன் வந்தால் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். அது மாதிரி இந்த காருக்கு நான் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ண போகிறேன். சரி, போயிட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ கண்டிப்பாக ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட வந்து வந்துட்டோம். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் XP95500 நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் செக், நம்ம வந்து செக் பண்ணுவோம். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வந்து விழுந்துருச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 104.23 rupees வந்து இருக்குது. ஸோ அதோட 3 rupees 4 rupees வந்து கூட அப்படின்னு அண்ணா வந்து சொன்னால். ஸோ இன்றைக்கி நார்மல் பெட்ரோலோட ரேட் என்னன்னு சொல்லி ஐடியா இல்லை. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து போடலை. நான் சொல்ல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் லைட்டிங்லாம் வந்து இதில் வந்து போட்டிருக்கோம். அண்ட் எக்ஸாஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன். அதே எனக்கு ரேண்டமாக கடைக்குள்ளே போகும்போது தான் வந்து பார்த்தா என்னடா வெள்ளடப்பா பெருசாக இருக்குது, இதெல்லாம் பைக் ரிலேட்டட் பார்ட்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டால் காருக்கு எக்ஸாஸ்ட் வாங்கியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால். ஸோ ஓகே, நம்ம ஆம்பியன்ஸ் லைட் பற்றிலாம் வந்து தெளிவாக ஒரு வீடியோ போடலாம். நைட் ரெக்கார்ட் பண்ணால் தான் வந்து சூப்பராக வந்து பார்த்தா இருக்கும். ஓகே, அண்ணா வந்து க்ளீன் பண்ணணும் மீதிலாம். அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலை பற்றி தயவுசெய்து யாருமே வந்து பார்த்துட்டு என்னடா பைத்தியக்கார மாதிரி வெட்டியிருக்கேன் நினைக்காதீங்க. பயங்கரமாக சொசை போயிருச்சு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து. ஒரு கடையில் போய் வெட்டினேன், சுத்தமாக வெட்ட தெரியாமல் வெட்டிட்டாரு சே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கெலாம் நான் வந்து பார்த்தா போயிட்டேன். ஸோ அங்கங்கே அன்னீவனாக வந்து பார்த்தா இருக்கும். அதான் மண்டையே வந்து பார்த்தா ஏதோ கவுத்தி வச்ச மாதிரி வந்து பார்த்தா இருக்கும். ஓகே, இப்போ வந்து XP95 வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நான் அடுத்து ஏதாச்சும் வீடியோ போடும்போது நான் அதில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து Delta 5 இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். யாராச்சும் டியூன் பண்ணோம், அரல்ஸ் ஏதாச்சும் என்கொயரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணி அரல்ஸ் அவங்க பேஜில் நம்பர் இருக்கும், நீங்கள் அதுலேருந்து கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த காருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து ஒர்த்து தான், எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்பவே ஒர்த்து தான். நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு, இப்போ வந்து எனக்கு வந்து ஓட்டுறதுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு 20-30% டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் காருக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம். டர்போ கார்ஸ்க்கு வந்து என்ன டியூன் பண்ணாலும் தெரிய தான் போகுது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடுங்கிறனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து இன்னொரு டியூன்டு போலோ இருக்குது, Stage 2 போலோ ஒன்று இருக்குது, நான் அதோட வீடியோவும் போடுறேன் கூடிய சீக்கிரத்தில். இவன் திருநெல்வேலிலேருந்து கிளம்புறதுக்குள்ள அதையும் எடுத்து நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரிவன், பை. Bye.